மாண்புமிக்க உள்ளம் என்று சொல்வார்கள். மாண்புமிக்க உள்ளம் என்ன? மானா உயர்வு என்று பொருள், மானா பெரிய என்று பொருள், மானா கருப்புன்னு ஒரு பொருள், மானா விலங்கு என்று ஒரு பொருள். இத்தனை பொருள் ஒரு சொல்ல இருக்கு. மான அளவு என்று ஒரு பொருள் இருக்கிறது. மான அளவு, அதுதான் மா மாத்தல் அளத்தல், மா மாத்திரை அளவு. மாத்திரை அப்படியே கிரேக்கத்திற்கும் லத்தீனுக்கு போகுது. எப்படி போகுது? மாத்திரை மாத்திரா என்று போகிறது, மாத்திரா மேத்திரை என்று போகிறது, மேத்திரை ஆங்கிலத்துக்கு மீட்டர் என்று வருகிறது. கிலோ மீட்டர் நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது அப்படியே அப்படியே தமிழிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு சொல். கிலோ, கிலோனா என்ன? கல்லு. ஏன்னா அந்த காலத்துல கணக்கு செய்யும் போது கல்லை குவித்துதான் என்ன என்னன்னா ஒன்று ஒன்றா கல்லை ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு கல்லை குவித்து குவித்து எண்ணியதால அப்படி குவிந்திருப்பது கல் கூழ். கூழ் குவிவு, கும்பல் குவிவு. கல் கூழ், கல் கூழ், கல் கூழ், கல் கூழ், கல்குலேட்டர், கல்குலேஷன். எப்படி போயிருக்கு பாருங்க, எங்க உள்ள சொல்லு. எனவே கல், கல் என்பதுதான் கில் கிலோ என்று மாறியது. அது கிலோ மீட்டர் என்று பிறகு மாற்றி கொண்டார்கள் இல்லைங்களா. எனவே கணக்கியல் இப்படி தமிழர் தமிழருடைய வாழ்விலே பிறர் நலம் கருதி, பிறருடைய வாழ்வு கருதி, தன்னலம் கருதாமல் வாழ்ந்த ஒரு பழம்பேரினம் தமிழினம். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றான், தமியர் உண்டிலர், தமியர் உண்டிலர் என்று.